63 இது வரைக்கும் அழைக்கப்பட்டு இருந்த விஜயுடைய 63வது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாளை அவருடைய பிறந்தநாள், அதற்காக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. பிகில் அப்படின்ற பெயர் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பெயர் பின்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, என்ன பேராக இருக்கும் அப்படின்னா. அட்லி விஜய் கூட்டணியில் இதுக்கு முன்னாடி உருவாயிருந்த படங்களுடைய பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா இதே போல் சுருக்கமாக தான் இருந்துச்சு. தெரி மெர்சல் அப்படின்னு அது ஒரு வார்த்தையாக மட்டுமே இருந்துச்சு. அதனாலே இதுக்கு பல பேர்கள் சொல்லப்பட்டது. சிஎம்மாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சி மைக்கேல் அப்படின்றது அவருடைய கதாபாத்திரத்துடைய பேர் அப்படின்றதுனால சிஎம்மாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் இப்போ பிகில் அப்படின்ற பேரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பேரை பாதுகாக்கிறதுக்கு படக்குழு படாத பாடுபட்டு இருந்தாங்க, அதை ஓரளவுக்கு வெற்றிகரமாகவும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. பிகில் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இரண்டு தோற்றத்தில் அவர் இருக்கார், இரண்டு வேடங்கள் அப்படின்றது இதன் மூலமாக உறுதியாகுது. நம்ம இதை ஏற்கனவே நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சினிமா 18 ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தோம், இரட்டை வேடத்தில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது இரட்டை தோற்றங்களாக இரண்டு மாறுபட்ட கெட்டப்புகளில் நடிக்கிறார் அப்படின்ற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் தான் அந்த இரண்டு மாறுபட்ட கெட்டப்புகள்லையும் வந்து இப்போ ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு கெட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தாதா மாதிரி ஊருக்குள்ளே இருக்க ஒரு தோரணையான ஒருத்தவர் மாதிரி உட்கார்ந்துருக்க ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அதில் கத்தியோட முரட்டுத்தனமான ஒரு லுக்கோடு இருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய மற்றொரு இளைஞனா அதில் வந்து இது ஒரு வயது முதிர்ந்த தோற்றமாகவும், பின்னாடி இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு தோற்றம் கால்பந்து வீரருக்கான ஒரு இளம் வயது தோற்றமாகவும் வெளியிட்டிருக்காங்க. அதில் கால்பந்தோடு இருக்கார், ஏற்கனவே கால்பந்து ஆட்டத்தை மையப்படுத்திய ஒரு திரைப்படம் தான் சொல்லியிருந்தாங்க. அதில் கோச்சாக நடிக்கிறார், பெண்கள் அணி கோச்சாக இருக்காருலாம் சொல்லியிருந்தாங்க. இவர் எப்படி விளையாடி பின்னர் கோச்சானார் அப்படின்றது மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் குறிப்பாக இந்த கதாபாத்திரம் தந்தையாவோ அல்ல அண்ணனாவோ இருக்கும். அதே போல் வட சென்னையில் இந்த கதை நடக்குது அப்படின்ற சொல்கிற மாதிரி வட சென்னையை மையப்படுத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு செட்டை, அதில் தான் வந்து இந்த ஃபஸ்ட் லுக் அப்படின்றது வெளியாயிருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீனை மையப்படுத்திய விஷயங்கள் நிறையா இருக்குது. மீன் கருவாடு, விஜய் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த கட்டையை பார்த்திங்கன்னா மீனை மையப்படுத்தி, மீன் வெட்டக்கூடிய அந்த கத்தி மீனுடைய கட்டை, மீன் வெட்டக்கூடிய கட்டை அப்படின்றத மையப்படுத்தியிருக்கு. சுற்றிலும் பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கான எல்லா அம்சங்களும் இருக்குது. மீன் கூடைகள், அதுக்கப்புறமா மீன் கழுகக்கூடிய இடம், மீன் தொங்குறது, மீன் கடை எப்படி இருக்கும், மீன் கடையில் தொங்கக்கூடிய கருவாடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை மையப்படுத்தியிருக்கு. ஸோ படம் ஒட்டுமொத்தமாக எந்த தளத்தில் ஆரம்பித்து எந்த தளம் வரைக்கும் போகுது அப்படின்றத சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபஸ்ட் லுக்காக இதை வெளியிட்டிருக்காங்க. அட்லியுடைய இயக்கத்தில் 3வது முறையாக இணைஞ்சிருக்காரு. ஏ ரஹ்மானுடைய இசை அப்படின்றதுலாம் படத்துடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்காக ரசிகர்கள் மிகவும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியாகிருக்கு. நீங்கள் இப்போது நியூஸ் 18 தொலைக்காட்சியில் அது முதன் முறையாக பார்த்துட்டுருங்க. ஃபஸ்ட் பிரேக்கிங் ஆன் நியூஸ் 18 இதில் அந்த ரெண்டு கெட்டப்பில் இருக்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரெண்டு கெட்டப்பில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம செட்லேருந்தே சொல்லியிருந்தோம். அதுவும் இந்த இடத்துல சரியாக தான் இருந்திருக்கு. பிகில் அப்படின்ற பேர் அவங்க பாதுகாத்து வெளியிட்டிருக்காங்க. விஜயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து ரசிகர்கள் இப்போ உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுக்காக கவுண்ட் டவுன்லாம் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க.